நீங்கள் இணைந்திருப்பது வின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழில் பணி முடிந்து வீடு திரும்பிய அரச உத்தியோகஸ்தருக்கு நேர்ந்த கதை எரிபொருள் விலை அதிகரிப்பை தொடர்ந்து கேஸ் விலை உயர்வு கடற்கரையில் குவிந்த ஐம்பது டன் கழிவுகள் இலங்கையில் தடுப்பூசி பெற்றவர்களுக்கு மீண்டும் கொரோனா வெளியான பகிர் தகவல் இனி விரிவான செய்திகள் யாழில் கட்டுப்பாடு அமலில் இருந்தபோது கடமை முடிந்து வீடு திரும்பிய அரச உத்தியோகஸ்தரின் மோட்டார் சைக்கிள் வழிப்பறி திருடர்களால் திருடப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் கோப்பாய் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ராசபீதி கரந்தன் சந்தி பகுதியில் நடந்துள்ளது குறித்த உத்தியோகஸ்தர் கடமை முடித்து தனது மோட்டார் சைக்கிளில் தனித்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த நிலையில் ஆள் நடமாட்டமற்ற அந்த பகுதியில் அவரை வழிமறித்த திருடர்கள் தாக்குதல் இந்நிலையில் கொள்ளையர்களின் திடீர் தாக்குதலை எதிர்பாராத அரசு உத்தியோகஸ்தர் தனது மோட்டார் சைக்கிளை போட்டுவிட்டு தப்பியோடிய நிலையில் கொள்ளையர்கள் அவரது மோட்டார் சைக்கிளை எடுத்துச் சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது எரிபொருள் விலை அதிகரிப்பை தொடர்ந்து மற்றுமொரு கேஸ் விலை விரைவில் அதிகரிக்கப்பட தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை எழுநூறு ரூபாவில் அதிகரிக்கப்படப்போவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்கான கோரிக்கையை சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் முன்வைத்திருப்பதாக வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் இது குறித்த முடிவை எடுப்பதற்காக அமைச்சரவை உபக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அது தொடர்பில் விரைவில் முடிவு வெளிவிடப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் தீப்பற்றி எறிந்த எக்ஸ்பிரஸ் பெர் கப்பலில் இருந்து கடலில் கலந்த சுமார் அறுநூற்றி ஐம்பது டன் கழிவுகள் இதுவரை சேகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இத்தகவலை ரசாயனம் மற்றும் மீள் சுழற்சிய பிரிவு பணிப்பாளரான அஜித் வீரசுந்தர தெரிவித்துள்ளதாக தென்னிலங்கை பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இவை சுமார் ஒரு கொள்கலன்களில் இந்த கழிவுகள் சேகரிக்கப்பட்டு பொதுமக்கள் எவரும் நெருங்க முடியாத வகையில் பாதுகாப்பாக வைத்திருக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது நாட்டில் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் பஸ் பயணச்சீட்டு விலைகள் அதிகரிக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை தனியார் பஸ் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்னா தெரிவிக்கின்றார் அத்துடன் இது விரைவில் இது குறித்து அரசு தரப்புடன் பேச்சு நடத்தப்போவதாகவும் அவர் கூறியுள்ளார் இலங்கை மத்திய வங்கியில் அந்நிய செலாவணி நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர்களாக குறைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் குறித்த தொகையை வைத்து இன்றும் நான்கு மாதங்களுக்கு மட்டுமே இறக்குமதிகளை செய்ய முடியும் என மத்திய வங்கியின் அதிகாரிகள் அரசாங்கத்திடம் தெரிவித்திருக்கின்றனர் சீனா மத்திய வங்கி ஒன்று ஐந்து பில்லியன் டாலர்களை வெளிநாட்டு கொடுக்கல் வாங்கலாக மாற்றிக்கொள்ள முடியும் என்ற போதிலும் அந்த தொகையை வைத்து ஒரு மாதத்திற்கு தேவையான இறக்குமதிகளை செய்ய முடியும் என்றும் இலங்கை மத்திய வங்கியின் ஆய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் சந்திரநாத் அமரசகர தெரிவிக்கின்றார் இதுதவிர இந்தியா மற்றும் பங்களாதேஷ் நாடுகளிலிருந்து வெளிநாட்டு செலாவணியை இலகுவில் பெற்றுக் கொள்ள முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்தில் சர்வதேச நாணய நிதியத்திலிருந்து எழுநூற்றி எண்பது மில்லியன் டாலர்கள் கிடைக்கவிருக்கின்றதாகவும் பேராசிரியர் சாந்திரநாத் அமரசெஹரா கூறியுள்ளார் செனோபார்ம் கோவிட் தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்டதன் பின்னரும் நோய் அறிகுறிகள் காணப்பட்ட சிலர் அனுராதபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதன்படி அறிகுறிகள் காணப்பட்ட இருபத்தி இரண்டு பேர் சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் இதேவேளை தற்போது காணப்படும் எந்தவொரு கொரோனா தடுப்பூசியும் வாழ்நாள் முழுவதும் நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்கும் என உத்தரவாளர் மதம் அளிக்க முடியாது என பேராசிரியர் அர்ஜுனா டி சில்வா தெரிவித்திருந்தார் அத்துடன் இரண்டு கொரோனா தடுப்பூசிகளையும் பெற்ற ஒருவருக்கு குறைந்தபட்சம் ஒரு வருடம் வரை நோயெதிர்ப்பு சக்தி காணப்படும் என கருதப்படுவதாகவும் குறித்த நோயெதிர்ப்பு சக்தி ஒரு வருடத்திற்கு மேல் நீடிக்குமா இல்லையா என்பது குறித்து விஞ்ஞான ரீதியான பதிலொன்று இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே கொரோனா தடுப்பூசியை வருடத்திற்கு ஒரு தடவை அல்லது இரண்டு வருடத்திற்கு ஒரு தடவை பெற்றுக் கொள்ள வேண்டிய நிலை ஏற்படுமா என்பது குறித்து உறுதி கூற முடியாது எனவும் பேராசிரியர் அர்ஜுன டி சில்வா தெரிவித்திருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது எம்ி எக்ஸ்பிரஸ் பேர் கப்பல் தீப்பிடித்து எரிந்த நிலையில் தென்னிலங்கை கடல் வள்ளத்திற்கு ஏற்பட்ட சேதத்திற்கு அடிப்படை நட்ட ஈடாக நாற்பது மில்லியன் அமெரிக்க டாலர்களை சம்பந்தப்பட்ட கப்பல் நிறுவனத்திடம் இலங்கை அரசாங்கம் கோரியுள்ளது இதனை துறைமுக மற்றும் கப்பல் சேவைகள் அமைச்சர் ரோகித அபே குணவர்தன தெரிவித்துள்ளார் அத்துடன் ஏனைய நட்டங்கள் குறித்து ஐந்து வெவ்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டு தற்போது கவனிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார் Música இந்தியாவிலிருந்து கனடா செல்ல முற்பட்ட அறுபத்தி இரண்டு இலங்கை தமிழர்களை அந்நாட்டு போலீசார் கைது செய்துள்ளனர் இதன்படி கர்நாடக மாநிலத்திலிருந்து சரக்கு கப்பலில் கனடா செல்ல முயன்ற இலங்கை தமிழர்கள் முப்பத்தி எட்டு பேரை அம்மாநில போலீசார் கைது செய்துள்ளனர் அதேவேளை மேலும் இருபத்தி மூன்று பேர் தமிழகத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் கர்நாடகாவிலிருந்து இலங்கை தமிழர்கள் சட்டவிரோதமாக கனடாவிற்கு செல்வதாக அம்மாநில போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது இதன் பேரில் நடவடிக்கை மேற்கொண்ட கர்நாடக போலீசார் மங்களூரில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த முப்பத்தி எட்டு பேரை கைது செய்தனர் இதேபோல் தமிழகத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த இலங்கை தமிழர்கள் இருபத்தி மூன்று பேரை தமிழ்நாட்டு போலீசார் கைது செய்தனர் இலங்கையில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை இரண்டாயிரத்தை கடந்துள்ள நிலையில் ஒரே நாளில் நூற்றிற்கும் அதிகமான கொரோனா மரணங்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இலங்கையில் நாளொன்றில் நூறிற்கும் அதிக கொரோனா மரணங்கள் உறுதிப்படுத்தப்பட்டமை இதுவே முதல் சந்தர்ப்பமாகும் நூற்றியொரு கொரோனா மரணங்கள் உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி உயிரிழந்தோர் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி பதினொன்றாக உயர்வடைந்துள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு இவ்வாறு உயிரிழந்தவர்களில் ஐம்பத்தி மூன்று ஆண்களும் நாற்பத்தி எட்டு பெண்களும் உள்ளடங்குவதோடு முப்பது பேர் வீடுகளிலேயே உயிரிழந்துள்ளனர் மேலும் கடந்த பிப்ரவரி மாதம் ஆறாம் திகதி மற்றும் ஏப்ரல் முதலாம் திகதி இடம்பெற்ற மரணங்கள் கொரோனா தொற்றினால் ஏற்பட்டவை என்று நேற்றைய தினமே உறுதிப்படுத்தப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது ஏனைய மரணங்கள் மே மாதம் பதினைந்தாம் திகதி முதல் ஜூன் ஒன்பதாம் திகதி வரை பதிவானவை ஆகும் வாழைச்சேனை வேபொட பசரை வெலம்பொட புபுரச நாவலப்பிட்டி தொலஸ்பாகே நுவரெலியா ஹட்டன் ராகமை பொலநருவை பண்டாரகம நோகொட மில்லனிய உணவிட்டுண அமுகொட ஹிரிம்புர வக்வல திக்வல காலி தியதலாவை வத்தலை ஜாயல மினுங்கொடை சந்தலங்காவ தெவுந்திர ஹம்பகா கெல்கிசை ஹோமாகம பிலியந்தல டெகிவலை வகரகம கொழும்பு பதினைந்து கொஸ்பேவ கந்தபுல நுவரலியா டிகோயா பொகுவந்தலாவை மஸ்கலியா கொட்டகல நாதாண்டியா அக்கறை பற்று மொரட்டுவை மடவல நாகொட மத்துகம பேருவளை கிதலவ மக்கொன உக்குவல மாத்தளை கட்டுக்கித்துள கரந்தனிய கடகஸ்தோட்டை மட்டக்கிளப்பு உடபுசாலவை ரத்தொழுகம சீதுவை அரநாயக புலச்சிங்கள கோவின ஹொரன் வலல்லாவுட்ட போம்புவ கண்டி வேயங்கொடை வெலிகம ரத்கம மாரவில படல்கம அங்கஸ்துவ ஏகொட உயன அங்குலானை தும்மலசூரிய சூரிய ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு கோவிட் தொற்றால் உயிரிழந்துள்ளனா் இந்நிலையில் இன்று இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது கோவிட் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர் அதற்கமைய இதுவரையில் நாட்டில் இரண்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்து எண்ணூற்றி தொன்னூற்றி மூன்று கோவிட் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர் இவர்களில் ஒரு லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்தி தொன்னூறு பேர் குணமடைந்துள்ளதோடு முப்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு தொற்றாளா்கள் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனா் பாடசாலை ஆசிரியர்களுக்கு கொரோனா தடுப்பூசியை வழங்குமாறு தாம் கோரிக்கை விடுத்ததாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் விசேட வைத்தியர் டாக்டர் அனுருத்ர பாதனிய தெரிவிக்கின்றார் மேலும் இன்று ஊடகங்களுக்கு போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் சுமார் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான ஆசிரியர்கள் நாடு முழுவதும் உள்ளதாக அவர் கூறியுள்ளார் இதன்படி எதிர்வரும் ஜூலை மாதமளவில் ஆசிரியர்களுக்கு தடுப்பூசி வழங்கப்படுமாக இருந்தால் அடுத்த அடுத்த மாதங்களில் பாடசாலைகளை திறக்க முடியும் என அவர் நம்பிக்கை வெளியிடுகின்றார் கொரோனா தொற்று பரவலுக்கு மத்தியில் நாடு முழுவதும் உள்ள பாடசாலைகள் அனைத்தும் மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரோனின் கன்னத்தில் அறிந்த இளைஞருக்கு நான்கு மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மெக்ரோன் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நாட்டின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள டெய்னெல் ஹெர்மிடேஜ் நகரில் உள்ள ஒரு பாடசாலையை ஆய்வு செய்வதற்கு சென்றிருந்தார் அப்போது அவரை வரவேற்க பாடசாலைக்கு வெளியே காத்திருந்த பொதுமக்களை சந்தித்து காய்குலுக்கு சென்றபோது கூட்டத்தில் இருந்த நபரொருவர் திடீரென அதிபர் மெக்ரோனின் கன்னத்தில் ஓங்கி அடைந்தார் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனையடுத்து மெக்ரோனை கன்னத்தில் அறைந்த டேமியன் தாரல் என்கின்ற இளைஞரையும் இந்த சம்பவத்தை தனது செல்போனில் படம் பிடித்த மற்றொரு நபரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் இதற்கிடையே அந்த இளைஞர் தனது கன்னத்தில் அறைந்த விடயத்தை பெருதிப்படுத்த விரும்பவில்லை என கூறிய மெக்ரோன் தனிப்பட்ட முறையில் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதில்லை என கூறியிருந்தார் இந்நிலையில் அதிபர் மெக்ரோனை கன்னத்தில் அறைந்தது தொடர்பாக டேமியன் தாரலுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு நேற்று முன்தினம் விசாரணை அப்போது அதிபரை கன்னத்தில் அறைந்ததை ஒப்புக்கொண்ட டேமியன் தாரில எல்லோரும் தன்னை கவனிக்க வேண்டும் என்கின்ற நோக்கில் அதை செய்ததாக கூறினார் அதனைத் தொடர்ந்து அவருக்கு பதினெட்டு மாதங்கள் சிறை தண்டனை விதித்த நீதிபதிகள் அதில் பதினான்கு மாதங்களை ரத்து செய்துவிட்டு நான்கு மாதங்கள் சிறையில் கழிக்க வேண்டும் என உத்தரவிட்டனர் மாவின் விலையை அதிகரிப்பது தொடர்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது நுகர்வோர் விவகார அதிகார சபையிடம் குறித்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ள போதிலும் இதுவரை அதற்கான அனுமதி கிடைக்கப்பெறவில்லை என நுகர்வோர் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் லசந்த அலகியமன்ன தெரிவித்துள்ளார் இதேவேளை சமையல் எரிவாயுவின் விலையை எழுநூறு ரூபாயினால் அதிகரிப்பதற்காக நுகர்வோர் விவகார அதிகார சபையிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார் எனினும் அதற்கு இதுவரை அனுமதி வழங்கப்படாததுடன் முன்வைக்கப்பட்டுள்ள விலை நிர்ணயம் தொடர்பில் ஆராய்வதற்காக ஐந்து பேர் அடங்கிய அமைச்சரவை உபக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த குழுவினர் ஊடாக உலக சந்தையில் எரிவாயு விலை அதிகரிப்பது தொடர்பில் விரிவான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த விலை அதிகரிப்பு தொடர்பில் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சாந்த திசாநாயக்க கருத்து தெரிவி சமையல் எரிவாயு விலையை அதிகரிப்பது தொடர்பில் இதுவரை எந்தவொரு தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை என தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் கொரோனா தொற்று அதிகரித்த நிலையிலேயே காணப்படுவதால் பொதுமக்கள் அவதானமாக செயல்பட வேண்டும் என யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கானா மகேசன் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்ட செயலகத்தில் இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே கான மகேசன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர் நேற்றைய தினம் கிடைக்கப்பெற்ற பி பரிசோதனை முடிவின்படி நூற்றி முப்பத்தி ஒன்பது நபர்களுக்கு தொற்று செய்யப்பட்டுள்ளது மேலும் இன்று காலை கிடைத்த பி மற்றும் ஆன்டிஜென் பரிசோதனையில் பத்தொன்பது பேருக்கு தொற்று செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் யாழில் தொற்றுக்குள்ளானோரின் எண்ணிக்கை மொத்தமாக நான்காயிரத்து நூற்றி இருபத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது அத்தோடு இதுவரை ஐம்பத்தி மூன்று இறப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது யாழ் மாவட்டத்தில் ஐந்து கிராம அலுவலக பிரிவுகள் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தன அதில் ஏற்கனவே தனிமைப்படுத்தப்பட்ட கிராமங்களில் மூன்று கிராமங்கள் விடுவிக்கப்பட்டுள்ளன நல்லூர் மற்றும் உடுவில் பிரதேச பிரிவுகளில் இரு கிராம செவகர பிரிவுகள் மாத்திரம் தற்பொழுது தனிமைப்படுத்தப்பட்டு காணப்படுகின்றது யாழில் இரண்டாயிரத்து நாற்பத்தி ரெண்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஐந்தாயிரத்து எழுநூற்றி பன்னிரண்டு நபர்கள் தற்போது சுய தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார்கள் தற்பொழுது சற்று கொரோனா நிலைமை அதிகரித்து செல்லும் போக்கு நிலைமை காணப்படுகின்றதே தவிர குறைந்ததாக இல்லை எனவே பொதுமக்கள் மிகவும் அவதானமாக சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி நடந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது பொதுமக்கள் அனாவசியமான பயணங்களை தவிர்த்து வீடுகளில் இருந்தவாறு தம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் பயணத்தடை தடை கட்டுப்பாடுகள் மக்களை தொற்றிலிருந்து கட்டுப்படுத்தவே ஏற்படுத்தப்பட்டுள்ளன எனவே மக்கள் அதனை உணர்ந்து அதனை அனுசரித்து செயற்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்காவின் பிரதான இரண்டு கட்சிகளான ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிகளிற்குள் நெருக்கடி நிலைமை தலை தூக்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்திக்குள் கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் கட்சியின் விசேட நாடாளுமன்ற கூட்டம் எதிர்வரும் இருபத்தி ஒராம் தகுதி நடைபெறவுள்ளது கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து மீண்டுள்ள சஜித் பிரேமதாச தனிமைப்படுத்தல் காலம் நிறைவடைந்த பின்னர் கூட்டத்தில் பங்கேற்று தலைமை வழங்குவார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது கட்சியின் தலைவரான ரணில் விக்ரமசிங்க ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்திற்குள் மீண்டும் பிரவேசிக்க உள்ள நிலையில் அந்த கட்சியிலிருந்து பிரிந்து தற்போது எதிர்க்கட்சியாக உள்ள சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியில் நெருக்கடி நிலை உருவாகி இருக்கின்றது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்றக் குழு கூட்டம் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் அவசரமாக கூடியதுடன் சஜித்திற்கு நம்பிக்கை தெரிவித்து தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது ஒரு பின்புலத்திலேயே எதிர்வரும் ஓராம் தகுதி நாடாளுமன்ற குழு மீண்டும் கூட உள்ளது ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவரான சஜித் பிரேமதாசவின் தலைமைத்துவத்திற்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்திக்குள் சதி நடப்பதாகவும் தனிக்குழு ஒன்று உருவாக்கவுள்ளது எனவும் தகவல் வெளியாகியிருந்தன எவ்வாறாயினும் சஜித்தின் தலைமைத்துவத்திற்கு நம்பிக்கை தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றிய கட்சியின் செயல் தவறானதொன்றாகும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்திருந்தார் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்டுள்ள அவர் கட்சிக்குள் எந்தவிதத்திலும் முரண்பாடுகள் இல்லை என்று தெரிவித்திருந்தார் ரணில் விக்ரமசிங்கவுடன் தாம் இணைய போவதாக வெளியாகின்ற தகவல்களும் உண்மைக்கு புறம்பானவை எனவும் கூறியிருந்தார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் நான் மாத கால விடுமுறையில் இருக்கின்றேன் கட்சியின் உள்ளக தகவல்கள் குறித்து சரியாக தெரியாது எனினும் கட்சிக்குள் முரண்பாடுகள் இல்லை என்பதை தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் தலைவர் எ்றான நிலையில் எதற்கு தலைமைத்துவத்திற்கு நம்பிக்கை தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் இது தவறான செயல் மக்கள் மத்தியில் வீண் அச்சத்தை உருவாக்கும் கூட்டத்தில் நான் பங்கேற்றியிருந்தால் அது தொடர்பில் கேள்வி எழுப்பியிருப்பேன் ரணில் விக்ரமசிங்கவுடன் நான் இணைய வெளியாகும் தகவல் தவறானதாகும் என்னை அரசியலுக்கு அழைத்து வந்து அமைச்சரவை அந்தஸ்து உள்ள அமைச்சு பதவி வழங்கி முதலமைச்சராக்கியது அவர்தான் இதனால் அவர் மீது இன்றளவிலும் மதிப்பு உள்ளது இருந்தாலும் கட்சி தாவும் அரசியல் என்னிடம் கிடையாது ஐக்கிய மக்கள் சக்தியை உருவாக்கினோம் அக்கட்சியுடன் பயணம் தொடரும் என தெரிவித்துள்ளார் நடைமுறையில் உள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நாற்பத்தி எட்டாம் இலக்க பயங்கரவாத தடை சட்டத்தினை மேலாய்விற்கு உட்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக நீதி அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி முகமது அலி சப்ரி தெரிவித்துள்ளார் அத்துடன் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தில் காணப்படும் விமர்சனங்கள் மற்றும் தேசிய பாதுகாப்பினை மையப்படுத்தியே இந்த மீளாய்வு முன்னெடுக்கப்பட்டு திருத்தங்களை மேற்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் இதற்காக நீதி அமைச்சு பாதுகாப்பு அமைச்சு வலிவிகார அமைச்சு ஆகிய மூன்று அமைச்சுக்களும் கூட்டாக இணைந்து பயங்கரவாத தடை சட்டத்தினை மீளாய்விற்கு உட்படுத்துவதற்காக செயற்பட்டு வருகின்றது மேலும் இந்த மீளாய்வை செய்வதற்காக நிபுணர்கள் அடங்கிய குழு ஒன்றை நியமிப்பதற்குரிய அனுமதியை அமைச்சரவையிடத்திலிருந்து பெற வேண்டியுள்ளது இதற்காக அமைச்சரவை பாத்திரம் ஒன்றை முதலில் தயார் செய்வதற்கு நீதி வலிவிகார பாதுகாப்பு அமைச்சுக்களிடையே இணைக்கப்பாடு ஏற்பட்டுள்ளது அடுத்து வரும் காலப்பகுதியில் விரைந்து முன்னெடுக்க உள்ளது இதேவேளை ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் இலங்கையில் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தினை முழுமையாக நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அந்த தீர்மானத்தில் இலங்கையில் மனித உரிமை நிலைமைகள் மோசமடைந்து செல்கின்றமை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அத்தோடு ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டம் அமலில் இருப்பதற்கு கடுமையான எதிர்ப்பினை வெளியிட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது மேலும் பயங்கரவாத தடை சட்டத்தை கைவிடுவது மீளாய்வு செய்வது தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை உட்பட சர்வதேச சமூகத்திற்கு வழங்கிய வாக்குறுதிகளை இலங்கை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் சர்வதேச நியமங்களுக்கு அமைவான புதிய சட்டத்தினை அல்லது திருத்தப்பட்ட சட்டத்தினை உருவாக்க வேண்டும் என்றும் அத்தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட வர்களை தொடர் தடுத்து வைக்கும் இடமாக கொழும்பில் உள்ள பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவு பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படும் அதிவிசட வர்த்தமானி அறிவித்தலை ஜனாதிபதி கோட்டுபாய ராஜபக்ச கடந்த ஜூன் மாதம் நான்காம் திகதி வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் யுத்தம் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் தமது பயங்கரவாத செயற்பாட்டில் சிறுவர்களை அதிகமாக ஈடுபடுத்தியதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இருப்பினும் அதற்கு பனிரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் நாம் முற்றுப்புள்ளி வைத்தமையினால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண பிள்ளைகளுக்கான அனைத்து உரிமைகளையும் அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க நாம் கடமைப்பட்டுள்ளோம் உலகளாவிய ரீதியில் குழந்தை தொழிலாளர்களை இல்லாதொழிப்பதற்கு சர்வதேச தொழிலாளர் அமைப்பு மற்றும் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை உலக மக்களை அணிதிரட்டி வரும் நிலையில் குழந்தை தொழிலாளர்களை இல்லாதொழிப்பதற்கு சாதகமான பங்கு வகித்துள்ள இலங்கையின் பிரதமர் என்ற வகையில் இன்று கடைபிடிக்கப்படும் உலக தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு செய்தியொன்றை வெளியிடுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைவதாக அவர் தெரிவித்துள்ளார் குறித்த செய்திக்குறிப்பில் குழந்தை தொழிலாளர்களை இல்லாதொழிக்க இப்போதே செயற்படுங்கள் எனும் தொனிப்பொருளின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டை குழந்தை தொழிலாளர்களை இல்லாதொழிக்கும் சர்வதேச ஆண்டாக பெயரிடுவதற்கு இன்று முழு உலகமும் அணிதிரண்டு வருகின்றது என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு மற்றும் ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் உலகளாவிய நிலைத்தன்மை இலக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டளவில் சிறுவர் தொழிலாளர்களை உலகில் இல்லாதொழிக்கும் இலக்கை கொண்ட வேலை திட்டம் ஆரம்பித்துள்ளது குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு சிறந்த பாதையில் கொண்டு வருவதற்கு கடந்த காலத்தை அர்ப்பணித்த நாம் இன்றும் அதற்காக இன்னும் கடுமையாக உழைத்து வருகின்றோம் என்பதை புதிதாக கூற வேண்டியதில்லை ஒரு அரசாங்கமன்ற ரீதியில் குழந்தை தொழிலாளர்களை இல்லாதொழிப்பதற்கு இதுவரை முன்னெடுத்துள்ள முக்கியமான தீர்மானங்கள் காரணமாக மிக விரைவாக உலக நிலைத்தன்மை இலக்கை பூர்த்தி செய்து இலங்கையில் சிறுவர் தொழிலாளர்களை இல்லாதொழிக்க முடியும் என்பது எனது நம்பிக்கை ஆபத்தான வேலைகளில் சிறுவர்களை ஈடுபடுத்தல் உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளிலும் சிறுவர்களை ஈடுபடுத்துவதை தடுப்பதற்கு ஒரு அரசாங்கம் என்ற ரீதியில் பல சட்டங்களில் திருத்தங்களை மேற்கொண்டுள்ளோம் அதற்கமைய சிறுவர் தொழிலாளர்கள் மட்டுமன்றி சிறுவர்களுக்கு எதிராக நடைபெறும் துஷ்பிரயோகங்களை தடுப்பதற்கு சர்வதேச மரபுகள் மற்றும் கடமைகளுக்கு இணங்க நாம் ஒரு நாடு என்ற ரீதியில் செயற்பட்டு வருகின்றோம் தற்போதைய தலைமுறையை பற்றி மாத்திரமன்றி எதிர்கால சந்ததியினரை பற்றியும் சிந்தித்தே இன்று நாம் சிறுவர்கள் தொடர்பில் தீர்மானங்களை மேற்கொண்டு வருகின்றோம் அதனால் சிறுவர் ாளர்களுக்கு மட்டுமன்றி சிறுவர்களுக்கு நிகழும் அனைத்து துஷ்பிரயோகங்கள் மற்றும் குற்றங்களை தடுக்க அதற்கு எதிராக குரல் கொடுக்க ஒருபோதும் தயங்க வேண்டாம் என இலங்கையின் அன்பான மக்களிடம் நான் தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன்